ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுது. எதனால் போடலைன்னா என்ன கான்செப்ட் போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எனக்கு. சரி, அதனால தான் வீடியோ போடாத இருந்தேன். அது இல்லாத மைக்கு கன்வெர்ட்டர் வாங்கலான்னு நினச்சேன், வாங்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் மைக் கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்குன்னா பட்டாசாக வெடிக்க போகிறோம், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே சிலையெல்லாம் வைப்பீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருப்பேன், கூட்டமாக எப்படி இருந்தாலும் இருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணது நல்லது, ஏன்னா அது மூலிமா கூட கொரோனான்ற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள், வித் மாஸ்கோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா வரும். இப்போ திடீர்னு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா வந்துக்குது கரண்ட் பில். அப்போ தான் நான் யோசித்தேன், எதனாலடா இவ்வளோ கரண்ட் பில் ஏறிக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே தெரியாத விஷயத்த வந்து நம்ம டெய்லியும் பண்ணுறோம். நம்பர்லாம் நினச்சினுக்கிறோம், ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஏசி போட்டால் மட்டும்தான் கரண்ட் பில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன சின்ன யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் தான் நம்மளாட்ட யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ப்ராடக்ட்டு எங்கள் வீட்டில் எத்தினிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. ஓகே, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக்கிறாங்க. 100 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லை கட்ட தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் 100 யூனிட்க்கு மேலே கரண்ட் பில் வரதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறோம். அதை யாரும் நம்ம யோசிக்கிறதில்லை. டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி போட்டால் மட்டும்தான் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதம் இவ்வளோ கரண்ட் பில் அதிகமாக இருக்குது நான் நினைக்கிறேன். அந்த 10 ப்ராடக்ட் என்னான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய மொபைல் நான் எந்த மொபைல் யூஸ் பண்ணேன்னா சாம்சங் கேலக்ஸி A50. ஃபாஸ்ட்டு சார்ஜர் தான், இருந்தாலும் 2 ஹவர் நம்ம சார்ஜ் போடணும். இப்போ நீங்கள் 2 ஹவர் சார்ஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ யூனிட் அந்த மொபைல் இழுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டி மார்னிங் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டீங்க எப்படி இருந்தாலும் ஈவினிங் வரையும்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் ஈவினிங் வரையும்னா சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே திருப்பி நீங்கள் சார்ஜ் போடுவீங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் மொபைலுக்கு எத்தனை வாட்டி சார்ஜ் போடுவீங்க, அந்த மொபைலுக்கு எவ்வளோ யூனிட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் சார்ஜர். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 2 வாட்டி போடுவேன் சார்ஜர். அப்போ 2 வாட்டி போட்டோன்னா எவ்வளோ யூனிட் ஏறும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். என்னோடய மொபைல் சார்ஜ் எவ்வளோ நேரம் நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மொபைல் இந்த சார்ஜர் ஒயர் எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டாக நான் லைட்டு வாங்கினேன், அந்த லைட்டுக்கு சார்ஜர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 ஹவர் போடுறேன். அந்த 1/2 ஹவருக்கு எவ்வளோ யூனிட் இழுக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் நான் சார்ஜ் போடுறேன். இந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஹெட்செட். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹெட்செட் வாங்கினேன், நான் பாட் 226 ப்ரோ ஹெட்செட் வாங்கினேன். அதுவும் எப்படி இருந்தாலும் சார்ஜர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். 1 நாளைக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி சார்ஜர் போட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 2 மணி நேரம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஹெட்செட்டில் பேட்டரி லோ ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் 1 நாளைக்கு 3 வாட்டி இல்லை 2 வாட்டி சார்ஜ் போட்டு தான் அந்த ஹெட்செட் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ யூனிட் இருக்குன்னு எனக்கு தெரியல, யோசிச்சு பாருங்கள். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் லைட் வாங்கினேன். எதனாலனா இப்போ திடீர்னு பவர் ஆஃப் ஆகிது நைட்டில், அதனால் கேண்டில் வாங்கி யூஸ் பண்ணால் அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் லைட் வாங்கினேன். அதுக்கு சார்ஜ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டால் தான் கரெக்டான பிரைட்னஸ் நம்மளுக்கு கொடுக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 1/2 ஹவர் அப்படி போட்டிங்கன்னா அவ்வளோ சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. அப்போது நம்ம 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ யூனிட் இழுக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். எங்கள் அப்பா மொபைல் இதுக்கும் எப்படி இருந்தாலும் சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்க மாட்டேங்குது சார்ஜ். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 வாட்டியாவது சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இதுக்கு தனி சார்ஜர், இதுக்கு தனி சார்ஜர்,
எப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 3 மொபைலுக்கு சார்ஜ் போட்டாகணும் எங்கள் வீட்டில். ஆனால் மோடம் சார்ஜர் இதுக்கு எப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராது நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஷட் டவுன் ஆகிடுது மோடம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போட்டால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் மோடம் சார்ஜர். இப்போது உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நேமெல்லாம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கும் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதை நம்ம சார்ஜ் இப்போ மொபைலுக்கு சார்ஜ் போட்டால் இவ்வளோ கரண்ட் பில் இழுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை மொபைல் ஹெட்செட் நீங்கள் எந்தெந்த சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கினாலே சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணால் மட்டும் சார்ஜ் கரண்ட் பில் அதிகமாகும்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் சார்ஜ் கண்டிப்பாக இழுக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜரே இத்தனை ப்ராடக்ட்டுக்கு போடுறோம். அது இல்லாத நம்ம டிவி ஃபேனு வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜு அப்போ இது மொத்தமே யூஸ் பண்ணுறோம். அந்த டைமில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராடக்ட் சார்ஜ் இல்லாத கரண்ட் இல்லாத நம்மளாட்டி யூஸ் பண்ணவே முடியாது. அப்போது கண்டிப்பாக கரண்ட் பில் அதிகமாக ஆகத்தான் செய்யும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டும் 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. எந்த தைரியத்தில் அவங்க 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் எல்லார் வீட்லையும் எதனா ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளுக்கு சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இது மாதிரி இலவசமெல்லாம் நம்மளுக்கு தராங்க. இது தெரியாத நம்ம இருக்கிறோம். பட் இருந்தாலும் எப்படினாலும் எல்லார் வீட்லையும் 100 யூனிட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக கரண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்கு மேலே தான் கரண்ட் வருது. பட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சார்ஜர் இல்லாத சார்ஜ் போடாத எந்த ப்ராடக்ட்டும் நம்மளாட்ட யூஸ் பண்ண முடியாது. இது தான் உண்மை. அது மாதிரி நம்மளை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரிம்மர் சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நான் 4 வாட்டி யூஸ் பண்ணோம். 1 வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் போட்டோன்னா 4 வாட்டி யூஸ் பண்ணுவோம் மாதத்துக்கு. என்னோடய ட்ரிம்மருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி தான் சார்ஜர் போடுவேன். இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் சார்ஜர் போடுவேன். அதுக்கு எவ்வளோ கரண்ட் பில் ஆகும், எவ்வளோ யூனிட் இழுக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட் எங்கள் வீட்டில் சார்ஜ் நான் போடுறேன். அந்த 10 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். நம்மளே அறியாத இந்த விஷயமெல்லாம் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த மந்த்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகுது. அப்போ நம்ம நான் நினைக்கிறோம் டிவி ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் போடுறதுனால தான் அவ்வளோ கரண்ட் பில் ஆகுதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கும் யூனிட் எப்படி இருந்தாலும் இழுக்கும். அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனலில் அடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் பாய்.